ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை பார்த்து வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க நீங்கள் எப்படி ஆனீங்க அவங்க எப்படி ஆனாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை போட்டு தாக்கி எடுத்து இந்தியாவை உயர்த்தி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சிராஜ் வந்து எக்ஸப்ஷனல்கள் அவர் அவர் வந்து அவர் அவருக்கு எதிராக எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அவர் தான் இங்கே வெற்றியை பறிச்சது அப்படின்னு இலங்கை கோச்சே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு வந்து மிரட்டி எடுத்திருக்காரு சிராஜ் ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்கள் ஐபிஎல்ல சிராஜை வச்சு தான் எதிரணி ஜெயிப்பாங்க ஏன்னா இவர் ஊரில் டெத்தோரில் இவர் எப்படி போட்டாலும் இவர் ஊரில் பதினஞ்சோ இருபதோ இருபத்தஞ்சோ ஒரு ஊரில் அடிச்சு போடுவாங்க பட் வந்து கோலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டையை தீட்டி ஷைன் பண்ணி இன்னைக்கு வந்து ஓடிய கிரிக்கெட்ல ஆறு விக்கெட் எடுக்கிற அளவுக்கு சிராஜ வந்து வளர்த்து விட்டுருக்காரு ஸோ வேற லெவல்ல இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் மாசிய கோப்பை அப்படின்னு வரும் பொழுது இந்தியா வந்து அந்த டிராஃபி வாங்கினதுல வந்து பெரிய ரெக்கார்ட்ல வந்து கிடையாது ஏழு முறை இந்தியா வாங்கியிருந்தாங்க ஸ்ரீலங்கா ஆறு முறை வாங்கியிருந்தாங்க பாகிஸ்தான் ரெண்டு முறை மட்டும் வாங்கியிருந்தாங்க இந்த முறை பாகிஸ்தான் வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் வாங்க முடியலை இந்தியா வந்து இப்போ இந்த முறை ஜெயிச்சதுனால எட்டு முறை அப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் ரெண்டு முறை மட்டும் தான் இலங்கை வந்து கம்மியாக வந்து வாங்கியிருக்காங்க அப்போ ரோஹித் தலைமையில் வந்து மரண மாதம் வந்து டீம் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்ட நாயகன் யார் அப்படின்னா சிராஜு தான் ஸோ எல்லாருமே வந்து தான் வந்து தலைமையில் தூக்கி வச்சு இப்போ வந்து கொண்டாடி வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி சூழலில் அந்த மேட்சை பார்த்தா அக்தர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இதே இலங்கை கிட்ட தான் கடைசி ரெண்டு பாலில் வந்து ஆறு ரன்னை வந்து அடிக்க விட்டு நீங்கள் வந்து தோத்து ஃபைனலுக்கு போக முடியாமல் நாடு திரும்பினீங்க இப்போ அதே இலங்கைக்கு எதிராக இந்திய வீரர்கள் வந்து ஆடி ஐம்பது ரன்னுக்கு வந்து அவங்களை வந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல வந்து இலங்கை வந்து இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மோசமாகவும் பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படி பவர்ஃபுல்லாக ஆடினாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியவே இல்லை உங்களுக்கு எதிராக டஃபாக ஆடினேன் இலங்கை இந்தியாவுக்கு எதிராகவும் டஃபாக ஆடி இருக்கணும் அப்போ உங்களை விட இந்தியா வந்து சம பல மடங்கு பலம் வாய்ந்த ஒரு டீமாக இருக்காங்க அப்படிங்கிறது தானே உண்மை எதிரணியாக இருந்தால் கூட நம்ம வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து நம்ம வந்து பாராட்டணும் அவங்களுடைய ரெக்கார்டை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கணும் ஒரு ஃபைனல் போட்டியில் ஒரு ஓடிய கிரிக்கெட்ல ஐம்பது ரன்னுக்கு வந்து ஒரு ஆப்போனண்டை வந்து அவங்க வந்து கண்டெயின் பண்ணி வந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு சாதனை தான் இந்திய வீரர்கள்கிட்டேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் நம்ம டீம்லேயும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க பட் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை ஒரு பெரிய போட்டியில் ஏன் உங்களால் வந்து பண்ண முடியல சிராஜ் வந்து ஒரு சின்ன பையன் அவர் பண்ணுறதை நீங்கள் ஏன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் வந்து பாகிஸ்தான் வீரர்களை நோக்கி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாக்கு தோத்துட்டு வந்து சாக்கு போக்குலாம் வந்து சொல்லாமல் ஜெயிச்சுட்டு அமைதியாக வாங்க அதுதான் வந்து ஒரு கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் விளையாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையா வந்து இருக்கும் ஸோ போனது போச்சு இனிமேல் வேர்ல்டு கப்பையாச்சும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதில் வந்து இந்த மாதிரி வந்து சோகத்தோட நாடு திரும்பாம டிராஃபியோட நாடு திரும்புகிற மாதிரி வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிச்சு பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி